வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். புதுச்சேரியில் டெங்கு பாதிப்பால் கல்லூரி மாணவி உட்பட 2 பெண்கள் உயிரிழந்தனர். இதனை அடுத்து டெங்கு பரவலை தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் மருத்துவமனையில் போதுமான கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டுமென பல்வேறு அரசியல் கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்த நிலையில் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள டெங்கு வார்டில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அங்கு நோயாளிகளை நலம் விசாரித்த ஆளுநர் சிகிச்சைகளை உடனுக்குடன் எடுக்க வேண்டுமென மருத்துவர்களை அறிவுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய ஆளுநர் தமிழிசை, தலைவலி, காய்ச்சல், சளி உள்ளிட்ட பிரச்சனைகள் இருந்தால் பொதுமக்கள் தாமதிக்காமல் மருத்துவமனையை அணுக வேண்டும் என்றும் டெங்கு பரவலை கட்டுப்படுத்த அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு உட்பட மருத்துவர்கள், செவிலியர்கள் உடன் இருந்தனர். அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஓம்சக்தி சேகர் தலைமையில் நிர்வாகிகள் சபாநாயகர் செல்வத்தை சந்தித்து மனு அளித்தனர். அவர்கள் அளித்துள்ள மனுவில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் பல்வேறு சாதனைகளில் மிகச்சிறந்த சாதனையாக அரசு பள்ளிகளில் 1 முதல் 12 வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் 10% வரலாற்று சிறப்புமிக்க உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. இதை இந்த ஆண்டே செயல்படுத்திட நடவடிக்கை எடுத்த முதல்வர், கவர்னர், மத்திய அரசு ஆகியவற்றை ஒட்டுமொத்தமாக பாராட்டி சட்டசபை கூட்டத்தொடரில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவி உட்பட 2 பெண்கள் உயிரிழந்த சம்பவம் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புருமாம்பேட் வீட்டு வசதி குடியிருப்பை சேர்ந்த பொறியியல் முதலாம் ஆண்டு மாணவி காயத்ரி, வயது 19 என்பவர், கடும் காய்ச்சல் காரணமாக மூலகுளத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த 10ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்து வந்த நிலையில் நேற்று இறந்தார். அவர் டெங்கு காய்ச்சலால் இறந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த மீன ரோஷினி, வயது 28, காய்ச்சல் காரணமாக 4ஆம் தேதி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். குணமாகாததால் கடந்த 8ஆம் தேதி மேல் சிகிச்சைக்காக ஜிப்மரில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு டெங்கு உறுதி செய்த நிலையில் நேற்று முன்தினம் இறந்தார். டெங்கு பாதிப்பினால் அடுத்தடுத்து 2 பெண்கள் உயிரிழந்தது மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. புதுச்சேரியின் ஒரு பிராந்தியமான மாஹே, கேரள மாநிலத்தில் நிபா வைரஸ் அதிகம் பாதித்த கோழிக்கோடு மாவட்டம் அருகே உள்ளது. ஆகவே அங்கிருந்து புதுச்சேரி மாநிலம் மாஹே பிராந்தியத்திற்கு நிபா வைரஸ் பரவ வாய்ப்புள்ளது என்பதால் புதுச்சேரி அரசு எல்லைகளை கண்காணிக்க உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே மாஹே பிராந்தியத்தில் உள்ள அனைத்து பள்ளிகள் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும், கைகளை கழுவ வேண்டும், சானிடரைஸ் பயன்படுத்த வேண்டும், வகுப்பறைகளில் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை புதுச்சேரி அரசின் அறிவுறுத்தலின் பேரில் பிராந்தியத்திய நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் மாஹே பிராந்தியத்தில் நிலைமைகளை உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும் என்று ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற கூட்டத்தில் சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவுறுத்தியுள்ளார். மாஹே பிராந்தியத்திற்கு தேவையான அனைத்து மருத்துவ உபகரணங்களை தயார் நிலையில் வைத்திருக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. வில்லியனூர் அருகே கத்தியுடன் திரிந்த பிரபல ரவுடியின் கூட்டாளியை போலீசார் கைது செய்தனர். புதுவை வில்லியனூர் காவல் நிலைய ஆய்வாளர் வேலையன், உதவி ஆய்வாளர் வேலு தலைமையில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது நடராஜன் நகர் வாலிபால் மைதானம் அருகே சந்தேகப்படும்படியாக நின்றிருந்த ஒருவரை பிடித்து போலீசார் விசாரணை செய்தபோது முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்துள்ளார். அவரை சோதனையிட்ட போது கத்தியை அவர் மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் அரசூர்பேட்டை சேர்ந்த சரண்ராஜ் என்கிற குண்டுச்சரண், வயது 26 என்பதும், ரவுடி மாறுமணியின் கூட்டாளியான இவர் மீது பல்வேறு வழக்குகள் உள்ளதும் தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து
ஆயுதம் வைத்திருந்த வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டு அவரிடமிருந்து கத்தி பறிமுதல் செய்யப்பட்டது. புதுவை மாநில சுகாதார ஊழியர்கள் மத்திய கூட்டமைப்பு சார்பில் சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், 5 ஆண்டுக்கு ஒருமுறை அரசு ஆணைப்படி பணி கட்டமைப்பு நியமன விதிகளில் மாற்றம் கொண்டு வர வேண்டும், ஊதியக்குழு சம்பள விகிதங்களை அமல்படுத்த வேண்டும், NHM ஊழியர்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட 27 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவையில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் மருத்துவமனையில் நர்சுகள் மற்றும் ஊழியர்கள் 2 மணி நேரம் வெளிநடப்பு போராட்டம் நடத்தினர். புதுவை அரசு பொது மருத்துவமனை, காசநோய் மருத்துவமனை, ராஜீவ்காந்தி மகப்பேறு மருத்துவமனை, அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் இந்த போராட்டம் நடந்தது. போராட்டத்துக்கு மத்திய கூட்டமைப்பு தலைவர் அன்பு செல்வன் தலைமை வகித்தார். பொது செயலாளர் லட்சுமணசாமி கண்டன உரையாற்றினார். சுகாதார ஊழியர் மத்திய கூட்டமைப்பின் சங்க பொறுப்பாளர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். இதேபோல் வில்லியனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர்கள் மற்றும் ஊழியர்கள் இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி பணிகளை புறக்கணித்து 2 மணி நேர வெளிநடப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மருத்துவமனைக்கு வந்த வெளிப்புற நோயாளிகள் அவதி அடைந்தனர். வில்லியனூர் 10 கண்ணு செல்லும் சாலையில் உள்ள மூர்த்தி நகரில் நரிக்குறவர் இனத்தை சேர்ந்த பழங்குடியின மக்கள் அதிகம் வசித்து வருகின்றனர். இவர்களது குடியிருப்பு எதிரே தனியார் மதுக்களை திறக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வந்த நிலையில் அதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் அங்கு மதுபான கடை திறப்பதற்கு மது பாட்டில்களை லோட் வேன் மூலம் இறக்கினர். மதுக்கடை இன்னும் ஓரிரு நாளில் திறக்கப்படும் என தெரிய வரவே மூர்த்தி நகர் பொதுமக்கள் மற்றும் நரிக்குறவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இன்று திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மூர்த்தி நகர் ரயில்வே பாதை அருகே நடந்த மறியல் போராட்டத்தால் வில்லியனூரில் இருந்து 10 கண்ணு செல்லும் வாகனங்களும், 10 கண்ணில் இருந்து வில்லியனூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் வாகனங்களும் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட தூரம் நிறுத்தப்பட்டது. இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தாசில்தார் மற்றும் வில்லியனூர் போலீசாரும் போக்குவரத்து போலீசாரும் பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்திய பின்னரே அனைவரும் கலைந்து சென்றனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வைத்திலிங்கம் எம்பி, சரியான திட்டமிடல் இல்லாததால் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தோல்வி அடைந்துள்ளது என்றும், மழைக்காலம் தொடங்கவுள்ள நிலையில் வாய்க்கால்கள் கால்வாய்கள் தூர்வாரப்படாததால் டெங்கு சிக்கன்குனியா போன்ற நோய்கள் பரவி வருகின்றது என குற்றம் சாட்டினார். சட்டசபை கட்டுவதற்கு கையகப்படுத்தப்பட்ட இடத்தை கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் திரும்ப ஒப்படைக்கும் போது ஊழல் நடந்துள்ளதாக குற்றம் சாட்டும் சபாநாயகர் செல்வம் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை குறிப்பிட்டு வருகிறார் என்றும், 20 நாட்களுக்குள் என் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை நிரூபிக்காவிட்டால் சபாநாயகர் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் நானே சிபிஐக்கு புகார் கடிதம் அனுப்புவேன் என்றார். புதுச்சேரியில் ஆளும் கட்சியினர் ஆதரவோடு கட்ட பஞ்சாயத்து கொலை கொள்ளை ரவுடிகளின் அராஜகம் அதிகரித்து வருவதாகவும், காவல்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய்களான மலேரியா, டெங்கு, சிக்கன்குனியா, மூளை காய்ச்சல் உள்ளிட்ட நோய்கள் அதிகரித்து வருகிறது. இதனை தடுக்கும் வகையில் புதுச்சேரி அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் தர்மபுரி பகுதியைச் சேர்ந்த மீன ரோஷினி என்கிற பெண் மற்றும் புதுச்சேரி குர்மாம்பேட்டை பகுதியை சார்ந்த கல்லூரி மாணவி காயத்ரி ஆகியோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தனர். இதனிடையே புதுச்சேரி மாநிலத்தில் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும், மாநிலம் முழுவதும் 44 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், 2 பேர் சிக்கன்குனியா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் இயக்குநர் ஸ்ரீராமலு தெரிவித்துள்ளார். புதுவை அரசு துறைகளில் மேல்நிலை எழுத்தர் பணிக்கு பதவி உயர்வுக்கான துறை ரீதியிலான எழுத்து தேர்வுகள் வருகிற 24ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்தது. 70 இடங்களுக்கு 110 பேர் தேர்வு எழுத உள்ளனர். தற்போது இந்த தேர்வு அக்டோபர் 29ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டு உள்ளது. இதற்கான உத்தரவினை புதுவை அரசின் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலாளர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகம் சார்பில்
மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில் இலவச முடநீக்கு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகத்தின் மேலாண் இயக்குநர் சாந்தி தலைமையில் நடைபெற்ற விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், ரிச்சர்ட், ஜான்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக விவசாயத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு 176 மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச முடநீக்கு உபகரணங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், இந்தியா கூட்டணியில் நீடிக்க வேண்டும் என்பதற்காக சட்ட ரீதியாக தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய காவேரி நீரை பெறாமல் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் துரோகம் செய்து வருகிறார். அவரின் இந்த செயலால் கடைமடை பகுதியான காரைக்கால் மாவட்டம் பாதிக்கப்பட்டுள்ளது. இடம் பிரச்சனையில் உரிமையாளரை மிரட்டிய விவகாரத்தில் திமுக அமைப்பாளர் சிவா மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டுள்ளது திமுகவின் உண்மை முகத்தை வெளிக்காட்டுகிறது என குற்றம் சாட்டினார். டெங்குவால் 2 பேர் இறந்துள்ள நிலையில் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். மக்களின் அச்சத்தை போக்கும் நடவடிக்கையில் அரசு ஈடுபட வேண்டும் என்றார். புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட காமராஜர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு இலவச அரிசி தொகுப்பு மற்றும் மழை அங்கிகள் வழங்கும் விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி மாணவர்களுக்கு மழை அங்கிகள் அரிசி தொகுப்பினை வழங்கி சிறப்பித்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய பிரகாஷ்குமார் எம்எல்ஏ, அரசின் அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் பயன்படுத்திக் கொண்டு ஒழுக்கமுடன் படித்து எதிர்காலத்தில் உயர் பதவிக்கு வர வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், ஊழியர்கள், மாணவர்கள் மற்றும் தொகுதி முக்கிய நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மதுரையில் இருந்து சென்னை நோக்கி அரசு சொகுசு பேருந்தானது சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த பாதிரி கிராமம் பெட்ரோல் பங்க் அருகே சென்று கொண்டிருக்கும் பொழுது அதே மார்க்கமாக சென்ற கண்டெய்னர் லாரி ஒன்று அரசு பஸ் மீது மோதிவிட்டு அங்கிருந்து சென்றது. இதில் அரசு பஸ் தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. 42 பயணிகள் சென்ற இந்த பேருந்து விபத்துக்குள்ளானதில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியை சேர்ந்த அரசு பஸ் டிரைவர் சந்திரகாசன், காஞ்சிபுரம் மாவட்டம் இடையான்புதூர் பகுதியைச் சேர்ந்த நடத்துனர் ஜெயசீலன் ஆகியோர் காயமடைந்த நிலையில் மற்ற பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஒலக்கூர் போலீசார் காயமடைந்தவர்களை சிகிச்சைக்காக 108 ஆம்புலன்ஸ் மூலம் திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விபத்து ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற கண்டெய்னர் லாரியை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். புதுச்சேரி அதிமுக மாநில துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுவை சுகாதாரத்துறையின் அலட்சியத்தால் 2 அப்பாவி பெண்கள் டெங்கு காய்ச்சலுக்கு பலியாகியுள்ளனர். இதற்கு சுகாதாரத்துறையும் அரசும் தான் முழு பொறுப்பேற்க வேண்டும். டெங்கு பாதித்து பலியான பெண்களின் குடும்பத்திற்கு தலா ரூபாய் 10 லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும். இனியும் காலம் கடத்தாமல் போர்க்கால அடிப்படையில் மாநிலத்தில் எங்கும் மழைநீர் தேங்காதவாறு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசு எந்திரம் முடுக்கிவிட வேண்டும். முத்தியால்பேட்டை உட்பட அனைத்து தொகுதிகளிலும் கொசு மருந்து தெளிக்க வேண்டும். பொதுமக்கள் காய்ச்சலால் பாதிக்கப்படாத வகையில் கபசுர குடிநீர், நிலவேம்பு கஷாயம் போன்றவற்றை வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள புதுச்சேரி அரசின் கூடுதல் வேளாண் அலுவலகத்தில் பல ஆண்டுகளாக பணிபுரியும் அதிகாரிகளுக்கு பணி உயர்வு வழங்க வலியுறுத்தி புதுச்சேரி வேளாண் பட்டதாரி அலுவலகர் நலச்சங்கம் சார்பில் பலகட்ட போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் இன்று வேளாண் அதிகாரிகளுக்கு பணி உயர்வு வழங்க வலியுறுத்தி அலுவலகம் முன்பு அதிகாரிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இப்போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகளுக்கு ஆதரவாக காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள விவசாய சங்கத்தினர் தங்களின் ஆதரவை தெரிவித்துள்ளனர். மேலும் தங்களது போராட்டத்திற்கு அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தங்களது போராட்டம் தீவிரமடையும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் தெரிவித்தனர். திண்டுக்கல் அடுத்த கொடை ரோட்டில் இருந்து சென்னை நோக்கி திராட்சை மற்றும் நெல்லிக்காய் பெட்டிகளை ஏற்றி சென்ற
மினி லாரி திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திண்டிவனம் புறவழிச்சாலையில் சென்று கொண்டிருந்த பொழுது மினி லாரியின் இடதுபுற பின்பக்க டயர் வெடித்ததில் சாலையில் தலைக்குப்புற கவிழ்ந்தது. இந்த இடத்தில் நெல்லிக்காய் மற்றும் திராட்சை பழ பெட்டிகள் சாலையில் சிதறின. மினி லாரி ஓட்டுநர் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இது குறித்து தகவலறிந்த திண்டிவனம் போலீசார் மற்றும் நெடுஞ்சாலை ரோந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சாலையில் சிதறி கிடந்த பழப்பெட்டிகளை மாற்று வாகனம் மூலம் அப்புறப்படுத்தினர். விபத்தில் சேதமடைந்த மினி லாரி கிரேன் உதவியுடன் அப்புறப்படுத்தப்பட்டது. இந்த விபத்தால் சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த வாகனங்கள் திண்டிவனம் நகரத்தின் வழியாக திருப்பிவிடப்பட்டது. இதனால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் பின் புறவழி சாலை வழியாக வாகனங்கள் மீண்டும் இயக்கப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முருங்கப்பாக்கம் அங்காளம்மன் நகர் முதல் பிரதான சாலை விரிவு மற்றும் நான்காவது குறுக்கு சாலை கருங்கல் ஜல்லி சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்ட இந்த பணிக்கான பூமி பூஜையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் சிவகுமார், செயற் பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ஞானசேகரன் மற்றும் அங்காளம்மன் நகர் ஊர் பொதுமக்கள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.